ஜெபம் பண்றோம் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. பரிசுத்தமானது எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. உபவாசம் நடத்தும் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. பிள்ளையானவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமானாரு. கையத்தட்டே ஆமே. ஏன் பிள்ளையான பிறகு நீதிமான் ஆகிறோம்? பிள்ளையானதினால்தான் பாவியானோம். ஆகையால் பிள்ளையானதினாலே நீதிமான் ஆகிறோம். வாசிப்போம் ஆதியா முதல் அதிகாரம் 11-12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஒரு சட்டத்தை இங்க கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? என்னென்ன மரம், என்னென்ன விதையெல்லாம், என்னென்ன மரமாகி என்னென்ன கனி கொடுக்குதோ அதெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிறது அந்த கனி வழியாக அடுத்த மரத்துக்கு வரும். இதுதான் வந்து இயற்கை பிரமாணம். 13 பிரமாணங்களில் ஒன்று இந்த இயற்கை பிரமாணம். இயற்கை பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, புலி குட்டி போட்டுச்சுன்னா என்ன குட்டி தான் போடும்? புலி குட்டி தான் போடும். பன்னி குட்டி போட்டுச்சுன்னா பன்னி குட்டி தான் போடும். தங்கள் தங்கள் ஜாதியின்படி முளைப்பிக்க கடவுது என்பதுதான் முதலாவது பிரமாணம். நியாய பிரமாணத்துக்குலாம் முன்னாடியே வந்துருச்சு இந்த பிரமாணம். இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புலி குட்டி போட்டா புலி குட்டி தான், சிங்கம் குட்டி போட்டா சிங்க குட்டி தான், பன்றி குட்டி போட்டா பன்னி குட்டி தான். என் அன்புக்குரியவர்களே, ஆதாம் பாவம் செய்த பிறகு, அவன் விழுந்து போன பிறகு, அவன் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆதாமோட ஜட்ஜ்மெண்ட்டினால அவர்களும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கீழானவர்களாகத்தான் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். அப்ப இங்க என்ன லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது அது தன் ஜாதி, இந்த லா தான் இங்க ஒர்க் அவுட் ஆச்சு. கீழே இருக்கிறவன் பாவமே செய்யல, அவங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு அவன் அடி வாங்கிட்டான். திரும்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்கிற வார்த்தை ஏன் தெரியுமா சொல்றாரு? எந்த லால மக்கள் எல்லாம் பாவியானாயிலோ அதே லாப்படிதான் மக்களை எல்லாம் நீதிமானாக்க தேவன் சித்தம் கொண்டார். ஜெபம் பண்ற எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. பரிசுத்தமானது எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. உபவாசம் நடத்தும் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல. பிள்ளையானவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமானாரு. கையத்தட்டே ஆமே. ஏன் பிள்ளையான பிறகு நீதிமான் ஆகிறோம்? பிள்ளையானதினால்தான் பாவியானோம். ஆகையால் பிள்ளையானதினாலே நீதிமான் ஆகிறோம். அங்கே மரணம் என்பது தன் தன் ஜாதியின்படி பிள்ளைகளுக்குள்ள கடந்து வந்தது போல, இங்கே நீதி என்பதும் நான் பிள்ளையானதினால் அவரிடத்திலிருந்து எனக்கு கடந்து வந்தது. அங்கே அவர்கள் மறிப்பதற்கு ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் மறிப்பதற்கு ஒன்றும் செய்யவில்லை. ஆதாம் செஞ்சான் அது போதும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? மறித்தார்கள். அப்படி நீங்கள் இங்கே ஜீவனுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தபடியினால், அவருக்கு நீங்கள் பிள்ளையானதினால், நீதி செய்யாதவர்களையும் இயேசுவின் ஜீவன் ஆண்டு கொள்ளுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டு. இந்த வசனம் ரொம்ப தொட்டுக்கிட்டே இருக்கு. பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களை எல்லாம் சொல்லுங்க. பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை, யாராவது இதை கேள்வி கேட்க முடிகிறதா? பாவம் செய்யாதவர்கள் மரணம் ஆண்டு கொண்டது என்பதை கேட்பதற்கு அது அடி விழுகும் போது எல்லாம் வந்து வரிசையை வாங்கிக்கிறாங்க, உப்பு சத்தியாகிற மாதிரி. ஆனா கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தா எதுக்கு இந்த 100 ரூபா எனக்கு கொடுக்குறீங்க? 100 கேள்வி கேட்கிறான், எதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும்? ஏன்னா உனக்குள்ள இருக்க அடிமைத்தன புத்தி, இந்த அடிமைத்தன புத்தி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 100 காரணம் கேட்கிறது.
ஆனால் அந்த அடிமைத்தன புத்தி அடிபடுவதற்கு ஏன் நான் அடிபட வேண்டும் என்று கேள்வி கேட்க மாட்டேன். பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொள்கிறது என்றால் இந்த மரணம் பாவத்தின் விளைவாக இவனை ஆளுகை செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? மரணம் பாவத்தினால் இவனை ஆளுகை செய்யவில்லை, மரணம் ஆதாம் பிள்ளை என்பதால் அவர்களை ஆளுகை செய்தது. அப்படியே இயேசுவில் இருந்த நீதி, இயேசுவில் இருந்த ஜீவன், நான் நீதிமான் என்பதனால் என்னை ஆளுகை செய்யவில்லை, நான் அவருடைய பிள்ளை என்பதனால் ஆளுகை செய்கிறது. நான் பிள்ளையாயிருப்பதனால் அந்த ஜீவன் எனக்குள் ஆளுகை செய்கிறது. பைபிள் சொல்கிறது பாவம் செய்யாதவர்களை மரணம் என்ன செஞ்சதான், சத்தமா சொல்லுங்களேன், மரணம் வந்து அப்படியே கெஞ்சிக்கிட்டுலாம் நிக்கல, ஆண்டு கொண்டது என்ன, ரூல் ஓவர் பண்ணுச்சு. ஆதாமுக்கு நீங்கள் பிள்ளையாய் பிறந்துட்டீங்கன்னா, நீங்க பாவமே சாகிற வரைக்கும் செய்யலைனா கூட நீங்க செத்துதான் ஆகணும். ஏன்னா உங்க மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது என்னன்னா ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நீ செத்தாகணும்டான். அப்ப இவனுக்கு பிள்ளையா பறந்துட்டீங்கன்னா மரணம் உங்களை கேட்டு டோர் நாக்கெல்லாம் பண்ணாது, தலைமுடியை பிடிக்கும், ஆளுகை செய்யும். அப்படியே ஆமே, அப்படியே நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளையாய் பிறந்து விட்டால், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், ஜீவனானது உங்களை ஆளுகை செய்யும். கைத்தட்டுங்க. ஆமேன். இப்பொழுது அந்த ஜீவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆளுகையின் விளைவாகத்தான் நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆளுகையின் விளைவாகத்தான் நீங்க ஃபாஸ்டிங் போட நினைக்கிறீங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஏதோ நம்ம ஃபாஸ்டிங் போட்டனால என்ன வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. தப்புப்பா. காய்ச்சல் வந்தனால தான் அந்த உடம்பு சுடுது. நீ நினைக்கிற உடம்பு சுடுறனால காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சுடுறனால காய்ச்சலை கண்டுபிடிக்கிற. ஆனா உடம்பு சுட்டனால காய்ச்சல் வரல, காய்ச்சல் வந்தனால உடம்பு சுடுது. அப்படிதான் ஜீவன் வந்தனால தான் ஜபம் வருது, ஜபம் வந்தனால ஜீவன். கையத்தட்டுங்க நல்லா நல்லா. ஆமே. ஜபமே ஜீவன்றதை இப்படி கூட மாத்தலாம், அதை எதுக்கு போட்டு நம்ம அதை உடச்சுக்கிட்டே இருக்கணும். ஜீவனே ஜபம். இன்னிலேருந்து மாத்தி போட்டுருவோம், ஜீவனே ஜபம். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் வந்தனால ஜபம் வருது.